அனைவருக்கும் வணக்கம். குட் பேட் ஆக்லி என்னங்க இன்னதை பத்தி நீங்க பேச முடியல அப்படின்னு கேக்குறீங்க. ஆமாங்க, நம்ம அஜித் குமாரோட நடிப்புல பொங்கலுக்கு வரவிருக்கிற அடுத்த படத்துடைய பேரு குட் பேட் ஆக்லி அப்படிங்கிறத ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னால ரிலீஸ் பண்ணாங்க. இதை பார்த்துட்டு வலைத்தளங்கள்ல ரசிகர்கள் துள்ளுள்ள கொண்டாட்டம் இருக்க, இப்படி இருக்கிற நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்னதான் சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த விடாமுயற்சி பத்தின ஏதாவது ஒரு சின்ன தகவல் வருமா வருமா வருமானு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கதாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட பேரை வந்து போன வருஷம் விட்டாங்க, விடாமுயற்சி அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகிற அந்த நிலமையில அந்த படத்தை பற்றின அதுக்கப்புறம் வேற எந்த விதமான ஒரு அப்டேட்டும் வரல. நாட் ஈவன் அ சிங்கிள் போஸ்டர் இட்செல்ஃப் காட் அனௌன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள்லாம் ரொம்ப களைச்சு போயிருந்த நேரத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விடாமுயற்சி பற்றி ஒரு சின்ன தகவல் வெளியில் வந்திருக்குது. அதாவது விடாமுயற்சி படத்தை எடுக்கிறது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த கேப்பில் ரஜினிகாந்தை வச்சு வேட்டையன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேட்டையன் படத்தை மேலே ஆர்வம் அதிகமாக காட்டுற லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் லக்கல்கன்னு சொல்லி வேட்டையனை எப்படியாவது சீக்கிரத்தில் வெளியிட்டுறணும் அப்படிங்கிற ஒரே உள்நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்தோடைய விடாமுயற்சி அப்படியே கொஞ்சம் நாள் ஓரம் கட்டி வைப்போம் அப்படின்னு வச்சுட்டாங்களாம். அந்த வேட்டையன் படத்தை வந்து ஏப்ரல் மாதம் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக கங்கடம் கட்டி கிளம்பறங்கிருக்கிற அந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேட்டையனுக்கு அப்புறம்தான் வந்து விடாமுயற்சியை வெளியிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கன்ஃபார்ம்டாக தீர்மானமாக இருக்கிறாங்களாம். இப்படி இருக்கும்போது அட, அப்போ நாங்கள் எப்போ தாங்க எங்கள் தலையை வந்து எங்கள் ஏகேயை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கிறாங்களாம். இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து விடாமுயற்சி 50% படப்பிடிப்பு வந்து முடிஞ்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் பாக்கிய வேட்டையன் படம் வெளியிட்டதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு முடிவு கட்டிட்டாங்களாம். ஐயையோ என்ன சொல்ல வாரீங்க, இந்த படம் எப்படியாவது ஜூன் ஜூலையில் ரிலீஸ் ஆயிரும் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்போ போகிற போக்க பார்த்தா அந்த படம் வந்து தீபாவளிக்காவது வருமா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள்லாம் வந்து இப்போமே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் தான் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரனோட குட் பேட் ஆக்லே இதை வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு வெளியில் வர்ற மாதிரி தெரியல. அதனால தான் இந்த கேப்பில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரியே அஜித்குமாரும் ட்ரிக்காக என்ன பண்ணிட்டாராம், நாம் அப்போ அடுத்த படத்துக்கு போயிடுவோம், இவங்க வந்து நம்மளை படம் எடுக்கும்போது எடுக்கட்டும், நம்ம படத்தை வெளியிடும்போது விடட்டும், அதுக்குள்ளே நம்ம எதுக்கு நம்ம ரசிகர்களை காக்க வைப்பானே, ரொம்ப வருஷமாக நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி அஜித்குமார் ஆதிக் ரவிச்சந்திரனை கூப்பிட்டு ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவி ஸ்ரீ பிரசாதை வந்து மியூசிக் டைரக்டராகவும் புக் பண்ணி அடுத்த படத்தோட டைட்டிலை வெளியிட்டுட்டாங்க. இப்படி இருக்கிற இந்த நிலமையில் என்னதான் வந்து குட் பேட் டைட்டில் வந்து சந்தோஷப்படுத்தினாலும் விடாமுயற்சி, ஏன்னா அந்த டைட்டிலுக்கும் அந்த டைரக்டர் மகிழ் திருமேனிக்கும் முதல் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது எல்லா தரப்புலேருந்தும். இப்படி இருக்கும்போது நம்ம அஜித் ரசிகர்கள் வந்து சும்மா இருப்பாங்களா, எப்படியாவது எங்களுக்கு விடாமுயற்சி படத்தை பற்றின அப்டேட்டை சீக்கிரம் கொடுங்க, படம் எப்படியாவது சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் பிரார்த்தனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா.